இன்னைக்கு ஒரு கிராண்டான பிரைடல் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம், ஸ்ரீனிவாசா கல்யாணம். இது வந்து பெயிண்டிங் வித் ஆரி ஒர்க் பண்ணுது. இந்த கிளையண்ட் வந்து ஈரோடுலேருந்து நம்ம யூடியூபும் இன்ஸ்டாகிராம் பேஜும் பார்த்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ப்ளவுஸு. இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் பண்ணுறது வந்து நிஜமாலுமே நம்ம வெட்டிங்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 60th கல்யாணத்துக்கு நம்ம கிளையண்டோட 60th மேரேஜுக்கு வந்து அவங்க வந்து அது கேட்டிருந்தாங்க, ஸ்ரீனிவாச கல்யாணம் கேட்டிருந்தாங்க. பேக் சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து பெருமாள், அம்பாள், சிவபார்வதி, விநாயகர், முருகர் இதை வச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம ஃபார்ம் பண்ணும்போது நிறைய சாமி இருக்க மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட பேக் சைட் பார்த்துட்டு அவங்க மண்டபமோட கேட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒரு பர்டிகுலராக நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 6 சாமி மட்டும் எடுத்துக்கலாம், வந்து ரொம்ப வச்சோம்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி பேசி டிசைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம். இது நம்ம அவங்களோட பாடி ஹைட்டு கால்குலேட் பண்ணிட்டு அதுவும் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வெட்டிங்கில் என்னென்னலாம் வைப்போமோ, காமாட்சியம்மன் விளக்கு, அடுக்கு பானை, அம்மி போடுற அம்மி, தேங்காய், மாலை, வாழைப்பழம், வெத்தலை, ஒரு தட்டில் வந்து பூ பழம் இதெல்லாம் வச்சு, ஜிமிக்கி, ஒரு சைடு வந்து ஜுவல்ரியா ஜிமிக்கி, மாங்கல்யம், மோதிரம், நெக்லஸ், இது பார்த்திங்கன்னா அந்த ஜடைக்கு கீழே வர குஞ்சம், ஒரு நெக்லஸ் வளையல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் பர்டிகுலராக நம்ம பிளான் பண்ணி வந்து இதை ஃபார்ம் பண்ணோம். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி சாமி எந்தளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இந்த இன்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணது. அதுவும் இல்லாமல் இப்போ இதை வந்து ஒவ்வொரு சாமி பண்ணும்போதும் பெயிண்ட் பண்ணும்போதும் ரொம்பவே ஸ்ட்ரெத்த எடுத்து பண்ணுது. என்னென்னா எல்லாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ பெருமாள் ஆட்டம், அம்பாள் ஆட்டம், நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவோட என்னோடய கையில் பாருங்கள், இந்த ஒரு ஜான் அளவு தான், இப்போ இந்த ஒரு ஜான் அளவு தான் ஒவ்வொரு ஃபிகருமே இருக்குது. இப்போ அதோட ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே, இப்போ இந்த 1 இன்ச்சுக்குள்ளே இந்த சாமியோட ஃபேஸ் வந்து அழகாக இருக்கணும், அழகாக ஸ்மைல் பண்ண மாதிரி இருக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு சாமியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும். அப்போ தானே ஒரு பெயிண்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ், அந்த கண்ணு தானே ரொம்ப முக்கியம். நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் அந்த ஃபேஸை வந்து நம்ம வந்து நீட்டாக கொடுக்கறது. இதில் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த விஷயம் வந்து இந்த சின்ன பிளேஸில் வந்து அந்த ஃபேஸை நம்ம அழகாக கொடுக்கணுன்றது தான். அதால் ரொம்பவே டைம் எடுத்து ரொம்ப பார்த்து மைன்யூட்டாக, ஏன்னா ப்ரஷ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன், என்னோட கை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இத்தனூண்டு ஃபேஸ்ல அந்த கண்ணுக்கு நான் அந்த ப்ரஷ்ஷை வந்து எவ்வளோ தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கணும்னு நீங்க பாருங்க. இது வந்து நான் உங்களோட இதுக்காக சொல்லலை, ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம பண்ணது வந்து உங்களுக்கு தெரியணும். என்னன்னா இது நம்ம க்ளோஸ் அப் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பெருசு, இந்த ஃபிகர் எவ்வளோ பெருசு இருக்கும், எவ்வளோ இதாக இருக்கும் தெரியாது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் வந்து புரியும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸுமே வந்து நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு பிடிச்ச எங்களுக்கு பிடிச்சவர்களும் ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இதோட க்ளோஸ்அப் வீடியோவும் நாங்கள் போடுறது எல்லாமும் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் அது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுத்தது. ஆக்சுவலாக பேக் சைடு வந்து இந்த ஃபிகர் இது எல்லாமே பண்ணிட்டோம். இது பெயிண்ட் பண்ண பிறகு நம்ம ஸ்டாஃப் தான் வந்து ஆரி ஒர்க் ஃபுல்லாக பண்ணது. இதோட ஜுவல்லரி பார்ட் எல்லாமே, ஏன்னா பெருமாள்லாம் ரொம்ப நகையோடு இருப்பார் இல்லையா, அதால் கிரீடம், சங்கு சக்கரம், பாடி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜுவல்லரி ஒவ்வொரு அம்பாளுக்காகட்டும், பார்வதிக்கு, சிவனுக்கு, பிள்ளையாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஜுவல்லரி பார்ட் வந்து நம்ம நீட்டாக கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மண்டபமும் நல்லா கிராண்டாக வரணும்னுட்டு இது பண்ணிட்டோம். பேக் சைடு இதோட முடிஞ்சுது. இந்த பேக் சைட் பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மண்டபம், சுவாமி, கீழே பார்டரில் இருக்க மாதிரி இந்த கிளையண்ட் வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம வந்து ஒர்க் மட்டும் பண்ணி அமைச்சோம். இதோட ஸ்லீவ் பார்ட் வந்து இது பேக் சைடு, இதோட ஸ்லீவ் பார்ட், இது ரெண்டு ஸ்லீவ் இது. நம்ம இப்போ எப்படி பாடியில் கீழே நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஸ்லீவுக்கு கீழே பார்டரில் ஜுவல்லரியும் நம்ம கல்யாணத்துக்கு வைக்கிற விதத்தில் பார்க்க பழம் அதெல்லாம் மாதிரியும் மாங்கல்யம் சென்டரில் வச்சு பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து பெருமாளும் அம்பாலும் இருக்க மாதிரி மட்டும் நடுவில் ஸ்லீவோட சென்டரில் வரும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவ் பண்ணியிருக்கோம். இது
வந்து பேக் அண்ட் ஸ்லீவ் இந்த பெயிண்டிங் வித் ஆரி ஒர்க் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது அவங்க ஸ்டிச் பண்ணி ஃபோட்டோ அனுப்புனாங்கன்னு போது நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குது இந்த ஒர்க், எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.